மொத்தம் லைஃப் எப்படியோ இருக்கட்டுங்க, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, உலக ஜனங்கள் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம், அவங்க கலாச்சாரம் மாறிக்கிட்டே இருக்கலாம். பிசாசு நோக்கம் என்ன தெரியுங்களா, அவங்க லைஃப் ஸ்டைல் மூலமாக நம்மை கரைப்படுத்தி நமக்குள்ளே இச்சையை தூண்டி நம்ம வழிதவறை பண்ணணும். அதுதான் கர்த்தர் சொல்றார், உன்னை சுற்றிய ஜனங்கள் எப்படி இருந்தாலும் நீ அவர்களை பின்பற்றி கரைப்படாத. அல்லேலூயா. உலகம் ஒரு கவர்ச்சியான உலகங்க, உலகம் ஒரு அப்பா அம்மாவோட கட்டுப்பாடு, சபையோட கட்டுப்பாடு கஷ்டமாக தெரியும். ஆனால் உலகத்தின் கலாச்சாரம் எப்படி இருக்கும், ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு சபைகளும் ஊழியங்களும் இந்த உலகத்தின் கவர்ச்சியில் விழுந்து தான் நீ சபைகள் தீட்டுப்பட்டுருச்சு. நீ உலகத்தான பார்த்து உலக நடைமுறைகளை ஃபாலோ பண்ணி, உலக ஜனங்களுடைய வழிபாடுகளை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு சபைகளும் ஊழியங்களும் கரைப்பட்ட ஒரு பரிதாபம். நீ ஆராதனையில் பாருங்கள், ஒரு சினிமா மாடலுக்கு மாறிடுச்சு இல்லை. ஆராதனை வீரர்கள் என்கிற பெயர், அந்த பெயரில் இருக்கிறவங்க இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை, அவங்களுடைய அலங்காரம், அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே சினிமாக்காரனை போல. உலக வழிபாடுகள் ஏன் அப்படின்னா, இன்றைக்கி சபையாக இருக்கட்டும், தேவ ஜனங்களாக இருக்கட்டும், உலக ஜனோட வாழ்க்கை முறையை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம். நீ கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்த்து உலகத்தால் நான் தீட்டுப்படாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எது இதெல்லாம் காத்துக்கணும்னு சில நடைமுறையான சில வசனங்களை, இது படிக்கும்போது சாதாரணமாக தெரியும், ஆனால் இவைகள் உலகத்தாருக்கு சாதாரணமானது, ஆனால் நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. சில வசனம் மாத்திர வேகமாக வாசிங்க, லேவியர் 19:26 வாசிங்க. யாதொன்றையும் ரத்தத்துடன் புசிக்க வேண்டாம், குறி கேளாமலும் நாள் பாராமலும், உங்கள் தலைமையை சுற்றி ஒதுக்காமலும், தாடியின் ஓரங்களை சுத்திகரியாமலும், செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும், அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் இருப்பீர்களாக. யாதொன்றையும் ரத்தத்தோடு, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரத்தப்பொரியல், ரத்தம் சாப்பிட்றதுலாம் சகஜம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் கிறிஸ்தவம் என்ன செய்யக்கூடாது, ரத்தத்தை ஏன் ரத்தம் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கத்தை ஏன் பாஸ்டர், கறி சாப்பிட்றோம், எலும்பு சாப்பிட்றோம், தலையிலேருந்து கால் வரைக்கும், உச்சந்தலையிலேருந்து உள்ளம் பாதை வர ஒன்றையும் விட்டு வைக்காமல் சாப்பிட்றோம், அந்த ரத்தத்தை மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாது என்ன அப்படின்னா, இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பலி செலுத்தி ரத்தத்தை குடிப்பாங்க, அப்படியே பச்சையாக குடிப்பாங்க. அந்த குடிக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு சாமி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன செய்வாங்க, குறி சொல்லுகிறத. அந்த நாட்களில் இந்த ரத்தத்தை குடித்து அசுத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவியால் நிரம்பப்பட்டு ஜனங்கள் அந்த ஆவிகளோடு பேசி ஜனங்களோடு பேசுவார்கள். இது அன்னைக்கு இருந்த வழிபாடுகள், இந்த ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு பிசாசு என்ன செய்வாங்களாம், பேசுவார்கள். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, அது அவன் வழிபாடு. நீ ஒருவேளை பிசாசு பேசுறது ரத்தம் குடிக்கலை, நீ சும்மா ஒரு பொருளாக சாப்பிட்ற, ஆனால் கர்த்தர் சொல்கிற அவன் லைஃப் ஸ்டைல் என்ன செய்யாத, ஃபாலோ பண்ணாத, அது உன்னை தீட்டுப்படுத்தும். அப்போ ரத்தத்தை சாப்பிட்றது பிசாசனுடைய வழி, அதெல்லாம் கர்த்தர் செய்யாதன்னாரு. அடுத்து நீ வாசித்தீங்கன்னா அதே வசனத்தில், குறி கேளாமலும் நாள் பாராமலும். நம்ம குறி கேட்க போக மாட்டோம், ஆனால் இங்கிருந்து அங்கேயும் அங்கிருந்து இங்கேயுமா நீங்கள் எனக்காக அதை என்னன்னு கேட்டு சொல்லுங்க, என்னென்னு எனக்கு கேட்டு ஊழியக்காரன்ட்ட போய் எனக்கு என்னன்னு கேட்டு சொல்லுங்கிறதும் குறி கேட்கறது தான். இன்றைக்கி நிறைய ஊழியர்கள் அப்படி தான், ஒன்றும் கவலைப்படாத, நேரம் என்கிட்ட வந்துடு, நான் உனக்கு என்ன சொல்கிறேன், இதுவும் குறி கேட்குற கர்த்தர் சொல்கிறான். உலகத்தான போல் குறி கேட்காத, நாள் பார்க்காத, நாள் பார்க்கறது உலகத்தின் வழிபாடு. இதுக்கு எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம், நாள் பார்க்குற அந்த உலக வழிபாடு நம்மை தீட்டுப்படுத்தும். அடுத்து 27 வாசிங்க, வாசிங்க நல்லா. தலைமயிரை சுற்றி எதுன்னு தெரியுதுங்களா, பால் கட்டிங், இங்கே ஒதுக்கி, இங்கே ஒதுக்கி, இங்கே தூக்கி. அடுத்து என்ன செய்யக்கூடாதான் அப்படின்னா, வச்சா ஒழுங்கா வை தாடியை, எடுத்த முழுசா எடுத்துரு, இங்கே தேன் கூடு, இங்கே குருவி கூடு. ஏங்க இதை வைக்கக்கூடாது, ஏன் வைக்கக்கூடாது, என்ன பாச தப்பு இருக்குது. அந்த வர்ஷிப் லீடர் அவர் இப்படி தான் வராரு, அவர் பாஸ்டர், அவர் எப்பவுமே பிரெஞ்சு பேர்ல தான் இருக்கிறாரு, அவர் பெரிய ஊழியக்காரு, அவர் கட்டிங்கே இப்படி தான் இருக்குது சுத்தி. அப்ப தப்பில் தப்பில்லையே, ஊழியக்காரன் செய்யறாங்களே, என் வேதம் அப்படி செய்யாதான். ஏன் இந்த கட்டிங் பண்றவன சொல்ற ஒரே வார்த்தை தெரியுங்களா, அது யூதர்களுக்கு, அது பழைய ஏற்பாடு. ஏன் கத்த செய்யாதன்னா, அந்த நாட்டில் எகிப்து பூசாரிகள் இந்த முடியை ஒதுக்குவதும் இந்த தாடி
அந்த அந்த சைட் டிசைன் பண்ணுவதும் அந்த நாட்கள் கிழக்கத்தினாலிருந்து பூசாருடைய காரியம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா சாத்தான் சபை, அவருடைய தலைமையும் எங்கே தான், அமெரிக்கா. இன்றைக்கி அந்த சாத்தான் சபையில் இருக்கிற அத்தனை அந்த நபர்களையும் பார்த்தீங்கன்னா டிசைன் டிசைனாக தாடியை வச்சு டிசைன் டிசைனாக முடியை கட் பண்ணி, ஏன் அப்படின்னா அந்த சாத்தான் சபை அங்கத்தின அப்படி தான். இந்த முடியை ஒதுக்கிறது, இந்த கட்டிங், இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து மேற்கத்திய நாடுகளிலிருந்தும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வந்த கலா. ஏன்னா இந்த சத்துருவின் ஆயுதங்களை, சத்துருவின் அலங்காரங்களை பிசாசினி தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் என்ன செய்கிறான் பாரு. இது தப்பு இல்லை தான், ஒரு கட்டிங் பண்ணுற தப்பாக பாஸ்டர்னா ஆண்ட சொல்ல, அது உலக வழிபாடு, பிசாசின் வழிபாடு. சாத்தான் சபையில் இருக்கிறவன் அதான் செய்கிறான். அந்த நாட்களிலே பூசாரிகள் அத்தனை நாட்கள் விற்கிற ஆறான் செய்கிறவன் அப்படி தான் கட்டிங் பண்ணுவான். நீ அதை செஞ்சினா நீயும் அப்படிப்பட்ட வழிபாடு செய்கிறவனை போல் இருப்பாய். அந்த கலாச்சாரத்தை என்ன செய்யாத, ஏன் கர்த்த நோக்கம் இல்லாமையே சொல்கிறாரு, என் கர்த்த காரணம் இல்லாமையே சொல்கிறாரு. எங்கள் தலைமுடிய தாடி எப்படி இருந்தா என்னங்க, நான் கையை தட்டி பாடினா துதிச்ச போதாதா, போதாது. உலகத்தால் என்ன செய்யாத, தீட்டு படாத. லேலூயா. கட்டிங்கும் தாடி என்ன செய்திடணும், வச்ச சாமியார் வந்து வச்சிரு, எடுத்த என்னை போல் எடுத்துரு. லேலூயா லேலூயா.